பொருளாக உள்ளது இது தோல் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சினைகளை தீர்க்க பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்படுகிறது இந்த ஆலிவ் எண்ணெயில் வைட்டமின் இ போன்ற பல்வேறு சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் உள்ளது இவை அனைத்தும் தம்முடைய சர்மத்தை மேம்படுத்த உதவுகிறது இந்த இயற்கையான ஆலிவ் எண்ணெயை நாம் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தலாம் இருப்பினும் குளிர்காலத்தில் நமக்கு ஏற்படும் பல்வேறு சர்ம பிரச்சனைகளை சமாளிக்க இது மிகவும் உதவுகிறது ஆலிவ் எண்ணெயில் மிக முக்கியமான நன்மை என்னவென்றால் இது உங்களுடைய தோளிற்கு ஊட்டச்சத்தை அளித்து அது எல்லா நேரங்களிலும் இரப்பதத்துடன் இருப்பதை உறுதி செய்கிறது இதை குளிர்கால சர்ம பராமரிப்பிற்கு பயன்படுத்த மிக எளிமையான வழி அதை நாம் படுப்பதற்கு முன் சருமத்தில் மிருதுவாக தடவி மெல்ல மசாஜ் செய்ய வேண்டும் இன்னும் இந்த இயற்கையான எண்ணெயை குளிர்காலத்தில் பயன்படுத்தி நம்ப முடியாத பலன்களை முடியாதும் ஆலிவ் எண்ணெய் மற்றும் தேன் தேன் மற்றும் ஆலிவ் எண்ணெய் ஆகியவற்றையை உங்கள் தோலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது உங்களுடைய சர்மத்தை பலபலப்பாக்கவும் அழகாகவும் வைத்திருக்க உதவும் தேன் மற்றும் ஆலிவெண்ணெய் ஒவ்வொன்றையும் ஒரு டீஸ்பூன் எடுத்து நன்கு கலந்து கொள்ளுங்கள் இந்த கலவையை உங்களுடைய சருமத்தில் மிருதுவாக தடவி அதை அப்படியே பத்து நிமிடங்கள் விட்டுவிடவும் அதன் பிறகு உங்களுடைய முகத்தை தண்ணீரை கொண்டு நன்கு துடைக்க வேண்டும் சிறந்த பயனை தர இரண்டிலிருந்து மூன்று முறை செய்து விடுங்கள் அலிவெண்ணெய் மற்றும் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் ஆகிய இரண்டும் இணைந்து உங்களுடைய சருமத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மேலும் இது உங்களுடைய தோலை நன்கு வளர்கிறது மற்றும் அது நன்கு இரப்பதமாக இருப்பதையும் உறுதி செய்கிறது ஒரு பழுத்த மற்றும் நன்கு கனிந்த வாழைப்பழத்தை நன்றாக நசுக்கி அதை ஒரு டீஸ்பூன் கலந்து பின் இந்த கலவையை முகம் மற்றும் கழுத்தில் தடவிய பின்னர் சுமார் இருபது நிமிடங்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் அதன் பின்பு உங்களுடைய முகத்தை தண்ணீரை கொண்டு நன்கு துடைத்து விடுங்கள் வாரம் இதை பயன்படுத்தி வந்தால் முகம் பளபளப்பாக இருக்கும் ஆலிவெண்ணெய் மற்றும் வெந்தயம் இந்த குறிப்பிட்ட கலவை பல ஆண்டுகளாக மிகவும் புகழ்பெற்று உள்ளது குளிர்காலத்தில் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் மற்றும் கோடுகள் போன்றவற்றை போக்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு நாள் இரவு ஒரு கிண்ணத்தில் தண்ணீரில் ஒரு கைப்பிடி வெந்தயத்தை ஊற வைத்து விடுங்கள் மறுநாள் கலையில் அதை நன்கு கழுவிய பின்னர் அவற்றை வேக வைக்கவும் அதன் பின்னர் இதை ஒரு டீஸ்பூன் அலிவெண்ணையுடன் நன்கு கலந்து பேஸ்டேஜ் செய்து உங்கள் தோல் மீது இந்த கலவையை தடவி மசாஜ் செய்யுங்கள் அதன் பின்னர் அந்த கலவையை ஐந்து நிமிடங்கள் வீட்டு விடுங்கள் உங்கள் முகத்தை ஒரு மிருதுவான ஃபேஸ் வாஷ் மற்றும் சுத்தமான தண்ணீரைக் கொண்டு நன்கு கழுவி விடுங்கள் ஆலிவ் எண்ணெய் மற்றும் முட்டையின் வலைக்கரு ஒரு கிண்ணத்தில் முட்டையின் வலைக்கருவை போட்டு அதனுடன் ஒரு தேக்கரண்டி எண்ணெயை சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த கலவையை நன்கு கலக்கி ஒரு மென்மையான பேஸ்டாக மாற்றிவிடுங்கள் இந்த கலவையை உங்கள் முகம் மற்றும் கழுத்து முழுவதும் மெதுவாக தரவிடுங்கள் சுமார் பத்து நிமிடங்கள் வரை அதை அப்படியே விட்டு விடுங்கள் ஒரு லேசான ஃபேஸ் வாஷ் மற்றும் சுத்தமான தண்ணீரை கொண்டு கழுவி விடுங்கள் மிக பெரிய பலனை இது தரும் அலிவெண்ணெய் மற்றும் கிளிசரின் இந்த அலிவெண்ணெய் மற்றும் கிளிசரின் கலவை குளிர்காலத்தின் போது உங்கள் தோளில் மீது தோன்றும் வெடிப்புகளை சீராக்கி உங்களுடைய சர்மத்தை பாதுகாக்க உதவும் ஒரு டீஸ்பூன் அலிவெண்ணெயுடன் அரைத்தை கரண்டி கிளிசரினை சேர்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் இதை தடவுங்கள் அதன் பின்னர் அதை சுமார் பத்து நிமிடங்கள் வரை அப்படியே விட்டுவிடுங்கள் அதன் பின் சுத்தமான தண்ணீரில் முகத்தை கழுவுங்கள் இந்த கலவையை ஒவ்வொரு மாதமும் பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும் அழிவெண்ணெய் மற்றும் பாதாம் எண்ணெய் ஆலிவ் எண்ணெயில் நற்பண்புகள் மற்றும் வைட்டமின் ஏ அதிகம் உள்ளது பாதாம் எண்ணெய் மற்றும் கடலை மாவில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு தன்மை ஆகிய அனைத்தும் இணைந்து குளிர்காலத்தில் உங்களுடைய தோலை மாசுபடுத்தாமல் தடுத்துவிடும் ஒரு டீஸ்பூன் அலிவெண்ணெய் ஒரு டீஸ்பூன் பாதாம் எண்ணெய் அரைத்தே கரண்டி கடலை மாவு இந்த கலவையை உங்கள் தோல் மீது மிகவும் மிருதுவாக மசாஜ் செய்யுங்கள் இந்த கலவை சுமார் பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் உறவைத்த பின் நல்ல தண்ணீரினால் கழுவ வேண்டும் இதை நீங்கள் வாரத்தில் ஒருமுறை பயன்படுத்தி வந்தால் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் okay viewers இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க थैंक यू